ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வ்ளாக் வந்து மத்தியானத்துலேருந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னது, நம்ம குக் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை. காலையில் வந்து ஆப்பமும் சட்னியும், மத்தியானம் சமைக்கிறதுக்கு மடியாக இருந்துச்சு சமைக்க. ஸோ எப்படியும் சமைச்சாகணும்ல, அதனால் இன்னைக்கு அந்த மாதிரி டே. ஏன்னா நமக்கு சில டேஸ் வந்து போர் அடிக்கும்ல, சமைக்கவே இஷ்டம் இருக்காது. இன்னைக்கு அந்த மாதிரி டே, பட் லஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால் இருந்து சிம்பிளாகிட்டு இன்றைக்கி லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் உருளைக்கிழங்கு பீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சில டேஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப சில டேஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள். சுறுசுறுப்பாக இருப்பேன், ஏகப்பட்ட வேலை செய்வேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து சம் டேஸ் வந்து போர் அடிக்கும், லேசியாக இருக்கும், சோம்பேறியாக இருந்து ஒன்றும் பண்ணாமல் டிம்கி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வ்ளாகும் நான் போடல, இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி ப்ளாகும் போடல, ஆனால் ப்ளாகில் போஸ்ட் போட்டாச்சு ரெண்டு போஸ்ட்டு. ஓகே, நான் அப்படி செஞ்சு முடிச்சுட்டு அப்படி நான் ப்ளாக் எடுக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி லேசி டே, ப்ளாக் எடுக்கிறேன். இன்னைக்கு காலையில் வந்து துணியை வந்து துவைக்க போட்டுட்டு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துணியை காயப்பட எடுக்கிறேன். பார்த்தா உள்ளே இந்த டப்பா இருக்குது. இது எப்போ உள்ளே போட்டுச்சு ஒன்றும் தெரில. துணி ஃபுல்லாமே அந்த விக்ஸ் பேப்பரப்போட ஸ்மெல்லு. வாஷிங் மிஷின்லேருந்து இந்த டப்பா வந்திருக்கு. அநேகமாக அது மஹியூக்க வேலையாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இங்கே ஸோ வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பேனில் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பும் தூவியிருக்கேன் எண்ணெயில். எண்ணெய் போட்டு உருளைக்கிழங்கும் போட்டுட்டு உப்பும் தூவிருக்கேன். இப்போ இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மஹி இப்போ வந்தால். ஸோ கேரட் பாப்சிக்கல் செஞ்சு வச்சுருந்தேன், அது மஹிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி ஒன்று ஒன்று கொடுப்பேன். ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டு அழுவா, இன்னொன்று வேணும் இன்னொன்று வேணும்னு இருந்து அழுவா. நான் கொடுக்கவே மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி அது அவள்கிட்ட சொல்லுவேன், ஒன்று சாப்பிட்டா ஓகே, இன்னொன்று சாப்பிட்டேன்னா காய்ச்சல் வரும், மஹி காய்ச்சல் வரும்னு சொல்லுவேன். ரெண்டு நாளாக அழுதுகிட்டே இருந்தான், ஆனால் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு கேட்டால் பாப்சிக்கல் கொடுத்தேன், கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அவளே சொல்கிறா, அம்மா ஒன்று போதும் பாப்பாவுக்கு காய்ச்சும் காய்ச்சும் வரும். அப்படி அவளே சொல்லிட்டு கேட்கவே இல்லை, இன்னொன்று கேட்கவே இல்லை. அவளே சொல்லிட்டு இருந்தாலும் மேலே போகிறா சிரிச்சுட்டே. ஸோ செம க்யூட்டாக இருந்துச்சு, ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை நான். ஓகே, இனி மூடி போட்டு இது வெந்த உடனே கடைசி சில்லி பவுடரும் கரம் மசாலா பொடியும் போட்டால் போதும். ஸோ அடுப்பை குறைச்சி வச்சிட போகிறேன். இது உருளைக்கிழங்கு வேகட்டும். இங்கே ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ லெமன் ரைஸ் ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இனி தான் இது ரெடி ஆனோடனே இதே கடாயில் லெமன் ரைஸுக்கு அந்த இது செஞ்சுருவேன், தாளிப்பு. ஸோ அதுக்கு தான் மூணு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக லஞ்ச் முடிச்சாச்சு. இது ஒயிட் ரைஸ், இது வந்து பொட்டேட்டோ பொரியல், அப்புறம் லெமன் ரைஸ். சிம்பிள் லஞ்சு, ஆனால் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அனுஷா வந்திருக்கு. அனுஷா அடிச்சு பிறண்டு வந்திருக்கா. யான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் அனுஷாக்கு. சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை, அவளுக்கு சர்ப்ரைஸ் கிடையாது, உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் இப்போ வந்து சதீஷுக்கு வேண்டி வலிமேல் விழி வச்சு காத்துட்ருக்கோம். சதீஷ் வந்து ஒரு ஐட்டம் கொண்டு வராங்க அதுக்கு வேண்டி. மஹி வந்தாச்சு வந்தாச்சு. வலிமேல் விழி வைத்து காத்திருந்தோம் உங்களுக்கு வேண்டி. காணுமே கையில் வாங்கிட்டு கிடைக்கலையோ அனுஷாக்க. காணி அனுஷா, ஒரே பல்லுவா. காணி என்ன மத காணி, எல்லாரும் சஸ்பென்ஸா இருப்பாங்க. அனுஷாவோட நியூ ஐபோன் 11. ஸோ அவ வந்து சம்பாதிச்ச காசுல வாங்கின மொத பொருள். அன்பாக்சிங் பண்ண போகிறேன், அதை நான் வீடியோ எடுக்க போகிறேன்.
நிமிஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்க. கலரு நல்ல கலர். ஆன் பண்ணலையா இன்னும்? ஆன் பண்ணு முத. எப்படி ஆன் பண்ணும்? சைட் பட்டன் தானா? ஆப்பிள் ஸ்டிக்கர். மனுஷன் அவன் லேப்டாப்ல ஒட்டி வச்சுக்கோ. இப்படி பக்கத்துல வச்சுக்கோ. இப்படி இப்படி பக்கத்துல வச்சுக்கோ. உன்னோட போட்டோ எடுத்து இப்படி வச்சுக்கோ. உன் கண்ணை தொட்டி வச்சுக்கோ. இப்படி கண்ணை தொட்டி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ. போட்டோ எல்லாம் செல் இதுல போடும்போது செட் பண்ணுமோ நீ எல்லாம் அந்த மூணு கண்ணை கனி இல்ல மொத ஐபோனுக்கு அந்த பின்னாடி உள்ள மூணு கண்ணை கனி. அனுஷா வந்து அவ சம்பாதிச்ச காசுல அவளோட ஃபர்ஸ்ட் இயர்னிங்ஸ்ல வந்து அவ வாங்கின சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கா. அவ வாங்கின அவளோட மொத கிஃப்ட் அவளுக்கே அவ வந்து கிஃப்ட் பண்ணிக்கிட்டாத. அப்படிதான் அனுஷா? யூ டிசர்வ் இட் அனுஷா. கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இப்ப ஈவினிங் ஆயாச்சு. மகா ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு. சோ அதனால டக்குன்னு ஒரு லைட் ஸ்நாக்ஸ் மாதிரி லைட் டின்னருக்கு முன்னாடி கொஞ்சம் பசிக்கும்ல ஸ்கூல்ல இருந்து வர்றது. அதுவும் இல்லாம இன்னைக்கு அவ டிஃபன் தான் எடுத்துட்டு போனான். அதனால பாஸ்தா தான் பண்றேன். சோ தண்ணி கொதிக்க வச்சாச்சு. அதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுல வந்து ஸ்பெகதியை போட்டுற போறேன். சோ நான் யூஸ் பண்றது இந்த ஹோல் வீட் பாஸ்தா தான். ஸோ இதில் ரெகுலர் பாஸ்தா விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ மகாக்கும் மகிக்கும் சேர்த்தே பண்ணுறேன். நான் பண்ணுறது வந்து பட்டர் கார்லிக் பாஸ்தான்னு. ரொம்ப ஈஸி. பசங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். அதனால் குறைவாக போட்டிருக்கேன். ஸோ இது குக் ஆகட்டும். குக் ஆனவொன்னே காமிக்கிறேன். ஸோ பாஸ்தா வந்து குக் ஆகிட்டே இருக்குது. எப்படி இன்னும் ஒரு 4-5 minutes ஆகும். அந்த பேக்கேஜில் பாருங்கள் டைமிங் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நேரம் குக் பண்ணணுன்னா அது மாதிரி குக் பண்ணி ட்ரெயின் பண்ணிடுங்க. நம்ம ஒரு சிப்பலில் போட்டு வடிகட்டிடலாம் குக் ஆன உடனே. ஸோ இந்த பாஸ்தா வந்து நான் இங்கே குக் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கார்லிக் பட்டர் பாஸ்தா சொன்னேன்ல. ஸோ கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறேன். ஸோ கார்லிக் பாப்பாக்கு நூடுல்ஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அது ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக்கும் பட்டரும் ஃப்ரை ஆகிறதே செம்ம டேஸ்ட்டு. இப்போ வந்து நான் பாஸ்தா சீசனிங் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். அந்த அரோமாவுக்கு வேண்டி போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம குக் பண்ண பாஸ்தாவை போட்டு போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பாஸ்தா குக் பண்ண பாஸ்தாவை போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதிலே கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட போகிறேன். இதை நான் இதில் கொஞ்சமாக க்ரீம் ஊற்றிருக்கேன். எதுக்குன்னா கொஞ்சம் க்ரீமினஸ் தரதுக்கு வேண்டி. அதனால் ஸோ கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பர். மகி என்ன பண்ணுங்க? பைப்பட பைப்பட. நீங்க பாருங்க, சிம்பிளான பட்டர் கார்லிக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ஈவினிங் டைம்ல ஸ்கூல்லேருந்து வந்தவொன்னே கொடுக்கறதுக்கு சூப்பரான டிஷ்ஷு. ஸோ இது கூட நான் கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் கிரேப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் மகி குட்டியும். மகி ஹாய் செல்லு. என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிறிஸ்மஸ் வர்றதுனால இந்த வாட்டி வந்து வித்தியாசமாக ஒரு குக்கி பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அதனால ப்ரெஸ்டு குக்கீஸ் நீங்கள் கடையிலெலாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த குக்கி மோல்டு, இந்த குக்கி மோல்டு வந்து ரொம்ப நாளாகவே வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ ஷர்மி வந்து இந்த கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கும் போது அது வாங்கணும் ஆர்த்தி அப்படின்னு ரிமைண்ட் பண்ணி விட்டாங்க. உடனே நானும் அவங்களும் ஆர்டர் பண்ணோம். நானும் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து ஹோம் சென்டரில் வாங்கினாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்துச்சு. இன்னைக்கு வந்த உடனே இதை ட்ரை. மஹி
பறக்குது பாரு. சும்மா அப்படி பண்ணாதம்மா, இப்போ கீழே எல்லாம் பறக்குது பாரு. அப்படி பண்ணாத, சரியா? அப்படி வச்சுக்கோ, அம்மா வந்து எடுக்கேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த அமேசான்லேருந்து வந்துச்சு, உடனே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு கூட தெரியாது. இங்கே பாருங்கள், கீழே ஒரு மோல்டு போட்டிருக்கேன். இதுக்குள்ளாடி ஒரு பைப்பிங் இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷேப்ஸில் வந்து மோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விதவிதமான ஷேப்ஸ்லலாம் இருக்குது, ஸ்டாரு இந்த மாதிரி, கிறிஸ்மஸ் ட்ரீ, நெல்லடா வரேன். ஸோ இந்தலாம் ஷேப்லலாம் குக்கீஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு ஷார்ட் பிரெட் பட்டர் குக்கீஸ் டோ ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து இதை வச்சு போடுறேன். ஸோ இந்த மோல்டில் நான் இந்த ஃப்ளவர் மோல்டை உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படின்னா, இது கீழே உள்ளதை கலட்டணும். இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளாடி குக்கி டோஸை வைக்க போகிறோம் நம்ம. இதுக்குள்ளாடி சிப்ஸ் எடுத்துக்கோ மகா மகி. ஸோ இந்த டோவை வந்து நம்ம இதுக்குள்ளாடி போடணும். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பண்ணுவோம்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை புல் பண்ணிக்கணும். இதை புல் பண்ணோடனே, இந்த இது புல் பண்ணோடனே இது இது மேலே போயிடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம டோவை வந்து ஃபில் பண்ண போகிறோம். டோ டோ சொல்லு டோ. ஓகே மகி, பைப்பாடா நீ கழுவ வேண்டாம். அவள் வந்து பிளே இது ஸ்பூனை கழுவதுக்கு நிற்கிறான். மகிமா தா, ஸ்பூனை தா, வா இறங்குறியா, ஓடியா. ஓகே, இப்போ கீழே உள்ளதை மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸோ இந்த டாப் போர்ஷனை நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா கரெக்டாகிட்டு அந்த கீழே வரைக்கும் டோ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இதை கீழே அமுக்கிட்டு இப்போ நான் வந்து ஷீட் எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து டைரெக்டாக இந்த ட்ரே மேலே தான் வைக்கணும். நான் இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஒரு ஷாட்டு தான். ஃபஸ்ட் இதை திருப்பிட்டு அதில் கிளிக் ஆனோடனே அழகாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா ஜூம் ஆகுதா? ஒரு நிமிஷம், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இருக்க. மகிது என்னது? பூ பூ சொல்லு. பூ வாவ், பூ குக்கீஸ் வேணுமானுக்கு? பிஸ்கட் வேணுமா? ஆ, பாப்பாவுக்கு பிஸ்கட் பிடிக்குமா? இங்கே வாங்க சிப்ஸ். பாப்பாவுக்கு பிஸ்கட் வேணுமா? அம்மா பிஸ்கட் பேக் பண்ண. சூப்பராக வந்திருக்கீங்கன்னு பாரு இந்த குக்கி ப்ரெஸ்ஸு. வா அனுஷா, கோவத்தில் இருக்கியா அனுஷா? நீ எவ்வளோ அழகாக குக்கி ப்ரெஸ் வருது பாரு இந்த வீடியோட ஜூமிங்கில் வச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆசை வரும். இங்கே பாருங்கள், சதீஷ் நான் பண்ணியேன்னு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே இங்கே பண்ணது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அது ஆ தெரியும். அப்படி பண்ணக்கூடாது, தெரியும் சொன்னேன். அப்படி பண்ணக்கூடாது, தேங்குள்ள புளிய தேங்குழல் புளிய மாதிரி புளிய கூடாதுடா. இங்கே தான் அதை எடு, இங்கே வா கிட்டவா. நான் இல்லை இல்லை, நீ வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ. அதை தான் கீழே உள்ளதை காணி. இதை எடுத்துட்டு சரி, இங்கே இங்கே வை, இதில் வை. எப்படி? இல்லை இல்லை, நான் சொல்லது கேளு. இதை அப்படி அமுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஷாட்டு தான், சரியா? அவ்வளோதான், எடுத்துரு. ஆ, வந்தா வேறு கிறிஸ்மஸ் ட்ரீ சப்பம் மெட்ரு, அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு ஷாட்டு தான்டா, உன் பலத்தெல்லாம் காணிக்கக்கூடாது. பாரு,
ஒரு ஷாட்டுக்கு மேலே எடுத்தேன்னா அது ரெண்டும் சேர்ந்துடும். பற்றி ரவுண்ட் ஆகிட்டு அவ்வளோதான். ஆ ஆ அவ்வளோதான். அப்போ நீ இங்கே எல்லாம் இருக்கே, நீ இதே மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆமாம், நான் நிறைய கொடுத்து அது ரவுண்ட் ஆகிட்டு. சார் உண்மையிலேயே செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் வந்து குட்டீஸ் கூட இல்லைம்மா, அம்மா வரேன். குட்டீஸ் கூட பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு சூப்பர் ரெசிபி. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க. ஸோ நார்மல் பிஸ்கெட்ஸு அதெல்லாம் ஷேப் ஷேப்பாக பண்ண சூப்பர் இது. இப்போ நான் எல்லா மோல்டையும் போட்டு ஒருக்கா வந்து பண்ண போகிறேன். எல்லாம் என்ன ஷேப்பில் வரப்போகுது. இப்போ நான் இதை வந்து அவனில் வச்சிட போகிறேன். இல்லை இன்னொரு ட்ரே எடுத்துகிட்டு வரேன். இன்னும் பாருங்கள், கையில் வச்சுட்டு இருக்கிறது பாருங்கள். மஹி மஹி நீ பண்ணணுமா? நீ இவ பண்ண போறியா குக்கீஸு? என்னது என்ன பண்ணணும்? குக்கீஸ் சொல்லு, பிஸ்கெட் பண்ணணும் சொல்லு. தரணுமா? சரி அம்மா இதை வச்சுட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்க, சூப்பராக குக்கீஸ் பேக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா செரியை வந்து கட் பண்ணி பேக் ஆகிறதுக்கு முன்னாடி சென்டரில் வச்சுட்டேன். ஸோ இந்த பேட்சில் அதனால் சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது கூலானவுடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த ரெசிபி வேணா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.